குக்கரில் வந்து எப்படி இப்போ பிரியாணி பண்ணுறதுன்னு நார்மலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வந்து ரேஞ்சில் வச்சுட்டு ஆயிலு அண்ட் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதானோடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் மசாலா போடலாம். மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி அண்ட் 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, இதெல்லாமே போட்டுட்டு நல்லா சாதை பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து தயிரை ஊற்றிட்டு மல்லி புதினா போட்டுட்டு சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் நார்மலாக வந்துட்டு தண்ணி ஊற்றி, லைக் ரைஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தண்ணி வச்சுட்டு 3 விசில்லேருந்து 4 விசில், லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 3 விசில்லேருந்து 4 விசில் ஓப்பன் பண்ணும்போது, ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி, அதாவது நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பொடி அண்ட் மல்லி புதினா போட்டுட்டு தம் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.